நிறைவாக எங்களுடைய கவியரங்க நிறைவான கவிஞராக ரேணுகா ஸ்டாலின் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்றைய கவியரங்கின் தலைமை அன்பு சகோதரி சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களுக்கும் முன்னிலை சகோதரி ராணி லட்சுமி அவர்களுக்கும் சிறப்பு வாழ்த்துரை வழங்கிய ஐயா சிங்கைவாசன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் வெற்றி பேரொழி ஐயா அவர்களுக்கும் வணக்கங்கள். நம்ம நிறுவனரை பத்தி சொல்லணும்னா கவி குழும வரலாற்றிலேயே பதிவு போடுறதும் சரி சான்றிதழ் வடிவமைப்பதும் சரி சான்றிதழ் பதிவு போடுறதும் சரி எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி பிரபுதி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டுமே 6 ஆண்டுகளாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து நிச்சயமா வேற எந்த குழும நிறுவனரும் பண்ணவே மாட்டாங்க, நிர்வாகிகள் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு முக்கியமான பதிவுனா மட்டுமே நிறுவனர் போடுவாங்க. மிக சிறப்பாக தொடர்ந்து நமது குழுமத்தை நடத்தி கொண்டிருக்கும் பிரபுச்சந்திரன் சகோதரர் அவர்களுக்கு வணக்கம். தொடுவானம் தூரம் இல்லை, சாதி மத சாத்திரங்கள் நிறைந்திருக்கும் தேசம் இது, தகர்த்தெறிந்து தடம் பதிக்கும் சூத்திரங்கள் கற்றுக்கொள். சாமானியனாய் இருந்தாலும் சாதனைக்கு தடையில்லை, வஞ்சனை சூழ் இவ்வுலகில் வழிகளோடு வாழ்ந்துவிடும் வலிமையோடு போராடும் வல்லமையை கற்றுக்கொள். வானம் இலக்கென்றாலும் மேகம் அது தடையில்லை, அறிவால் கலாச்சாரம் ஆங்காங்கே பெருகிடினும் அறிவால் வெல்லும் ஆற்றலை நீ வளர்த்துக்கொள். அறியாமை இருள் அகன்று ஆர்ப்பரித்தல தடையில்லை, சுற்றியது போதும் என்று பூமி சுழல மறுத்தாலும் கவலைகள் மறந்து தலைமைகளை கலைந்திட எழுத்தாணி எடுத்துக்கொள். வற்றியது வார்த்தை என்று கவிதை பிறக்க மறுப்பதில்லை, இலக்கை நோக்கிய நகர்களில் இன்பம் எதிலும் இல்லை என்றாலும் இடர்களை இடை தள்ளி எழுந்து செல்ல கற்றுக்கொள். இழப்பினை பற்றிய எண்ணங்கள் தேவையில்லை, பித்தனாக இருந்த போதும் சித்த தெளிவுடனே ஆசைகளை துறந்துவிட்டு புத்தனாக துணிந்துவிட்டால் போதனைகள் பெற்றிட போதி மரம் தேவையில்லை. தொலைவில் இருந்த போதும் தொல்லைகள் ஏதுமின்றி உறவின் உன்னதம் உணர்ந்து தொடர்பிலே இருந்து கொள். புத்துணர்வோடு நித்தம் புன்னகைக்க தடையில்லை, முன்னேற்ற தடையாக எது வந்த போதிலும் முடியாது என்கின்ற வார்த்தைக்கு முற்றுப்புள்ளியிட்டு உணர்வு கிடைக்கின்ற முயற்சிகளை முடுக்கிவிட்டு பயிற்சியினை தொடங்கி முன்னேற்றம் ஒன்றினிலே மனதினிலே நிறுத்திக்கொள். வாழ்க்கை செழிப்புற வான்மலை பொழிகின்ற தொடுவானும் தூரமில்லை, தொல்லைகள் ஏதுமில்லை. வாய்ப்பிற்கு நன்றிகளுடன் ரேணுகா ஸ்டாலின். மிகச்சிறப்புமா மிகச்சிறப்பு ரேணுகா ஸ்டாலின் அவர்களே. ஜாதி மத சாத்திரங்கள் நிறைந்த இந்த சமூகத்தை சாடி இருக்கின்ற வலிகளோடு போராடும் வல்லமையை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கின்றார், அதனை வாழ்க்கையாக கற்றுக்கொள் என்றும் சொல்லியிருக்கின்றார். வற்றியது வார்த்தை என்றாலும் கவிதைக்கு வற்றுதல் என்பது இல்லவே இல்லை. வாழ்த்துக்கள் மான். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.